உங்கள் மேனேஜர்ஸ்ன்னு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டிப்ஸ், அது பெற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான டிப்ஸ். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க, அடிக்கடி கோவப்படுறாங்க, ரொம்ப ஏற்றி பேசுகிறாங்க அப்படி சொன்னால் அதுக்கான கண்டிப்பு ரொம்ப அவசியம். அதே போல் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவசியம். ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டமெலாம் பட தேவையில்ல, அடிக்கடி அவங்களை தண்ணி குடிக்க வைங்க. அதே போல் அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள், அந்த தொப்புள் கீழே உள்ள பகுதிகளை நல்லெண்ணெயை தடவுங்க. அதே போல் தலையில் குறிப்பாக இரவில் தூங்கும்போது குறிப்பாக நிறைய எண்ணெய், அது ஆரி வாயிலாக இருக்கட்டும், தேங்காய் நல்லெண்ணெயாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு முறையில் அவங்களுக்கு தலையில் நிறைய எண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த உடலும் தலையும் அந்த மூளையும் குளிர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த உடல் உறுப்புகள், அந்த மூளை, அந்த தலை குளிர்ச்சியாக இருக்குமோ அப்போ அதிகமாக டென்ஷன் ஏற்படாது, குழந்தை எப்போவுமே இயல்பான சூழ்நிலைக்குள்ளே வருவாங்க. நிறைய பழக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவோம், அது சில குழந்தைங்க எண்ணெய் தேய்க்கிறதுனாலே பிடிக்காது, இந்த எண்ணெய் தேய்க்காது பிடிக்காது அப்படிங்கிற குழந்தைங்க பார்த்து அதிகமாக டென்ஷன் ஆவாங்க. ஆனால் தயவுசெய்து குறைஞ்சபட்சம் தலையில் மட்டுமா இரவில் எண்ணெய் தேய்ச்சி பழகுங்க, அதுவும் கொஞ்சம் அதிகமாக தேய்ங்க, லைட்டாக தேய்க்காமல் அதிகமாக தேய்ங்க. முடிஞ்சால் விரல்களால் அதை நீங்கள் மசாஜ் செஞ்சு விட்டு தேங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நல்ல குழந்தைங்களை நீங்கள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களை பார்ப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.